தமிழகத்தில் 144 தடை உத்தரவு 13வது நாளாக தொடர்வதை அடுத்து அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் வாகன சோதனை மற்றும் வழக்கு பதிவு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவி வருவதை தடுக்கும் பொருட்டு பொதுமக்களிடையே சமூக விலகலை ஏற்படுத்தும் வகையில் வரும் 14ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கிருமி பரவலை தடுக்கும் வகையில் முகக்கவசம் மற்றும் கபசுர குடிநீரை மனித உறவுகள் மக்கள் உதவி இயக்கம் சார்பில் வழங்கப்பட்டது. இதில் திருப்பூர் மத்திய காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் கலந்து கொண்டு கபசுர குடிநீரை வழங்கினார். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அருப்புக்கோட்டை நகரின் பல்வேறு இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. சொக்கலிங்கபுரம், வெள்ளைக்கோட்டை, நேரு மைதானம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் டெட்டால் கலந்த 1000 லிட்டர் கிருமி நாசினி அனைத்து தெருக்களிலும் தெளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தேர்வு நிலை பேரூராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு தேமுதிக சார்பில் தேநீர் பிஸ்கட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறையினர், அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், தீயணைப்பு நிலைய பணியாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கு தேமுதிக சார்பில் தேநீர் பிஸ்கட் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக ஒன்றிய செயலாளர் மாதேஸ்வரன், கிருஷ்ணகிரி மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் பாக்கியராஜ், தனது சொந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு தேநீர் பிஸ்கட் வழங்கினார். நிகழ்ச்சியில் நகர செயலாளர் துரை, இதயதுள்ளா, செல்வம், விஜயகுமார் மற்றும் பேரூராட்சி அலுவலர்கள், பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் நடமாடும் காய்கறிகள் வாகனம் மூலம் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று மலிவு விலையில் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டது. அருப்புக்கோட்டையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் நடமாடும் காய்கறிகள் விற்பனையகம் மூலம் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டது. வாகனத்தின் மூலம் தேங்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், பாகற்காய் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட காய்கறிகள் அடங்கிய பை ரூபாய் 150க்கு விற்கப்பட்டது. இந்த மலிவு விலையில் வீடுகளுக்கே வந்து காய்கறிகள் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பாபு, இவர் குறைந்த செலவிலான கை கழுவும் இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளார். தற்போது கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் காலால் இயக்கி கை கழுவும் இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவும் இந்த நேரத்தில் மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் இதனை மக்கள் பாதுகாப்பிற்கு பயன்படுத்தலாம் என்றும் இதற்கு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் நரிக்குறவர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். கொரோனா தொற்றுநோய் காரணமாக வார சந்தையும் தடை செய்யப்பட்ட நிலையில் உணவுக்கு வழியின்றி அவதிக்கு உள்ளாகின்றனர். கொரோனா தொற்றுநோய் காரணமாக சந்தையும் ரத்து செய்யப்பட்டது. இதனால் இவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தினமும் உணவுக்காக மிகவும் சிரமப்படும் நிலை உள்ளது. இதுவரை யாருமே எங்களை கண்டுகொள்ளவில்லை. எனவே அரசு எங்கள் நலன் கருதி உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் தமிழக அரசு அறிவித்த கொரோனா தொற்று நோய் பரவாமல் தடுக்க இறைச்சி கடை, மீன் கடைகள் போடுவதற்கு தடை விடுத்துள்ளது. மேலும் வியாபாரிகளுக்கு கான்டோன்மெண்ட் நிர்வாக அனுமதியுடன் அருகில் உள்ள கான்டோன்மெண்ட் பல்லாவரம் மேல்நிலைப் பள்ளியில் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் முன்னிலையில் வியாபாரிகளுக்கு இடஒதுக்கீடு செய்து சமூக இடைவெளியை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டது.